இதில் வந்து கத்தி மாதிரி, அதாவது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அதை வெட்டலாம். அது என் மானத்தை காப்பாற்றினது, யார்கிட்ட போய் பிச்சை எடுக்காமல் என் மானத்தை காப்பாற்றினது என் கிரெடிட் கார்டு. சிக்கல் நலிவுகள் எல்லாத்தையும் சந்திக்கணும். கிரெடிட் கார்டு வந்து நம்மளை மூணு வகையாக பணக்காரராக ஆக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டீட்டெயில்ஸ் ஆர் இந்த டெவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டீட்டெயில்ஸ் வந்து தான் அது பை, அதில் தான் பை இருக்குன்னு அர்த்தம். அது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கன்னா அது வந்து நல்லதாக இருக்கும். நிறைய பேர் மெல்டாவில் பார்த்துட்டு ஏ நானும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா, அவன் நாசமாக போயிருக்கான் அவ்வளோ பேருக்கு அப்படின்பா. ஆனால் கிரெடிட் கார்டு எவ்வளோ ஒரு வாழ்க்கையை மாற்றுது, எவ்வளோ ஒரு வாழ்க்கையை வந்துட்டு மேம்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் நான் முதல்ல வருவேன். எல்லோரும் என்கிட்ட சொல்லுவாங்க இஎம்ஐக்கு ராஜானா கிங்குனா நான் தான் அப்படின்னு. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கி வாங்கி இஎம்ஐயில் கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது, நான் 11-12 வருஷமாக நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 11-15 கார்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அதை வச்சு படித்து படித்து எப்படி சரி பண்ணுறது. கிரெடிட் கார்டில் நிறைய பணம் சம்பாதிச்சு நான் தொலைச்சது கிரெடிட் கார்டு தான். ஆனால் என்னைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் மானத்தை காப்பாற்றினது அந்த கிரெடிட் கார்டு தான். அந்த கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்ப்போம். என்ன வகையிலலாம் என் லைஃப்பை ஹெல்ப் பண்ணிச்சு, உங்கள் லைஃப் ஹெல்ப் பண்ணும், கிரெடிட் கார்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அதை பற்றி பார்ப்போம். கிரெடிட் கார்டு வந்துட்டு நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்திருக்கு. அதாவது கிரெடிட் கார்டு வந்து கத்தி மாதிரி, அதாவது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அதை வெட்டலாம், அதை உள்டாவை பிடிச்சிங்கன்னா உங்களை வெட்டிடுவாது. சரி, அதுதான் கிரெடிட் கார்டோட மெயின் தத்துவம். ஆனால் எல்லோரும் கத்தி யூஸ் பண்ணாமல் இருக்காங்களா, யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ என் லைஃப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா என்கிட்ட பணம் இல்லாத போது எனக்கு நிறைய கோர்ஸ் படிக்கணும், நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், சில முக்கியமான விஷயம் செஞ்சே ஆகணும், அண்ட் என்ன பணம் இல்லை அப்படிங்கும்போது நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம நீங்கள் என்னைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு நாள் கிடைக்கும். கரெக்டாக பில்லிங் டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 55 நாள் கிடைக்கும். அது இது பில்லிங் டேட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்க 2 நாள் தான் கிடைக்கும், அப்புறம் ஒரு 10 நாள் பேமெண்ட் பண்ணது கிடைக்கும். அது கிரெடிட் கார்டு பேமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து உடனே ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து உங்களுக்கு பவர். அதாவது பணமே இல்லாத நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணதுக்கு கிரெடிட் கார்டு உங்களுக்கு ரொம்ப உதவும், ஒரு பவர் கொடுக்கும் உங்களுக்கு. சரியா? ஒன்று, இந்த பவரை வந்து நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா கிரெடிட் கார்டு வாங்கிட்டு அதை மொத்தமாக வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி போகிறது. அதாவது அதில் ரெண்டு உண்டு, ஒன்று மினிமம் பேமெண்ட் பண்ணுறது உண்டு, இன்னொன்று வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை இஎம்ஐயில் கன்வெர்ட் பண்ணி 12 மாதம், 6 மாதம், 3 மாதம், 2 வருஷம், மாதம் மாதம் பே பண்ணுறமோ ஒன்று இருக்குது, 4 வருஷம் கூட இருக்குது அதில். அதில் வந்து நமக்கு வட்டி கொடூரமான வட்டி இருக்காது, ஒரு 15%, 18% அந்த மாதிரி வட்டி தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். மோசமான விஷயம் எப்படி யூஸ் பண்ணுறது தெரியுமா? கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெறும் மினிமம் அமௌண்ட் பே பண்ணுவாங்க தெரியுமா? அதுதான் கொடூரமான விஷயம். மினிமம் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர், அதை நான் கடைசியில் பேசுகிறேன், கிரெடிட் ஸ்கோர் வந்து மோசமாயிடும். ஏன்னா இவன் வந்து பணத்துக்கு அதிகமாக வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு, அது பேங்க்கார் அப்படி தான் பார்ப்பாங்க, இவன் சக்தியை மாரி செலவு பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. அது மாதிரி நான் நிறைய கிரெடிட் கார்டு வச்சுருப்பேன், ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாத்துலேயும் லட்ச லட்சமாக லிமிட் இருக்கும், ஆனால் நான் ரொம்ப குறைய குறைய தான் யூஸ் பண்ணுவேன். எது என்னால் முடியுமோ அது மாதிரி யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி கிரெடிட் கார்டை வச்சுக்கிட்டு லிமிட் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது ஒரு அட்வான்டேஜ் ஆகும். யா இவன்ட்டு நிறைய பவர் இருக்குது, பணம் இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, நாங்கள் பணம் கொடுக்க ரெடியாக இருக்கும், ஆனால் இவன் யூஸ் பண்ண மாட்டேங்க, அப்போ இவனுக்கு பணம் தேவையில்லை. எப்போ பணம் தேவையில்லையே அப்போ உங்களுக்கு பணம் தருவாங்க. உங்களுக்கு பணம் தேவைன்னு சொல்லுங்கள், ஒரு ரூபாய் பணம் தர மாட்டான். அந்த மாதிரி கிரெடிட் கார்டும் உங்களுக்கு பணம் வச்சுருக்கீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க, கிரெடிட் இருக்கு யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து கூடும். கிரெடிட் கார்டில் நீங்கள் அதை வந்து மொத்தமாக மினிமம் பேமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 35-40% இன்ட்ரெஸ்ட் வரும். அதாவது 1 லட்சம் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை கிட்டி முடிக்கும்போது 1.5 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கும்.
அதே மாதிரி இன்னும் நாளாச்சுன்னா இன்னும் கூட ஆகும். இதில் எங்கேயாவது பேமெண்ட் கொடுக்கறது மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த டேட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணலைன்னா கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் அடிப்பாங்க, லேட் பேமெண்ட் அடிப்பாங்க, அந்த மாதிரி அடிப்பாங்க. இப்போ நான் வந்து நிறைய பேங்க்ஸ் இல்லை வந்து டீல் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய 15 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம் ஒவ்வொரு பேங்க்கில் டீல் பண்ணிகிட்ருக்கேன். என் பேமெண்ட் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். யார் தாலி அடமணம் வச்சாது, யார் தெரியல, எங்கள் வீட்டில் உள்ளது அது அடமணம் வச்சாது நான் பணம் கட்டிடுவேன். அப்படிங்கும்போது என்னோடய நான் எவ்வளோ கரெக்டாக பேமெண்ட் பண்ணுறேங்கிறது தெரியும் அவங்களுக்கு. யாருக்குன்னே நீங்கள் 40% கொடுப்பீங்க, அதில் இன்னும் உங்களுக்கு லேட் பேமெண்ட்டு அது பேமெண்ட் இதெல்லாம் வரும். இந்த விஷயம் தெரியாமல் எல்லோரும் வாங்கிட்டு செலவழிச்சதோடு மறந்துடுவான். அப்புறம் பில்லு ஐயோ பில்லு வந்துட்டு அப்படி ஐயோ கட்டலையே அப்படிமா. அவங்களுக்கெல்லாம் கிட்டு கெடுத்து தேராது. ஏன்னா அது டிசிப்ளினாக கரெக்டாக பெர்ஃபெக்டாக எழுதி வச்சு ரிமைண்டர் வச்சு கரெக்டாக பேமெண்ட் பண்ணுற ஆளுகளுக்கு மட்டும்தான் கிரெடிட் கார்டு வரும். அது ஒரு நல்ல பவர். என் வாழ்க்கையில் நிறைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வந்திருக்கு, கொடூரமான நேரங்கள் வந்திருக்கு, பணம் இல்லாத நேரம் வந்திருக்கு. ஆனால் எல்லா நேரமும் என் மானத்தை காப்பாற்றினது, யார்கிட்டையும் போய் பிச்சு எடுக்காமல் என் மானத்தை காப்பாற்றினது என் கிரெடிட் கார்டு. ஏன்னா அந்த பேமெண்ட் வச்சுட்டு நான் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு யார்கிட்டையும் நான் பணம் கேட்குறதே கிடையாது. ஏன்னா பேங்க்காரனுக்கு ஒரு ஃபோன் அடித்து அவன் பணம் கொடுத்துருவான். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு சார் உங்களுக்கு லோன் வேணுமாண்ணா, ஆட சும்மா இருப்பான், அவர் ஃபோனை பண்ணால் பேங்காரன் பணம் கொடுப்பான், அப்படியும் சார் கொடுப்பான் அப்படிமா. அப்போ அவனுக்கு தெரியாது எனக்கு பிரியப்பட்ட லோன் இருக்குது, ஒவ்வொரு இதுலேயும் லட்ச லட்சமாக பிரியப்பட்ட லோன் கொடுக்கும், அதை ஃபோனாக கொடுத்துருவாங்க, அது ஒரு கதை. ஸோ நீங்கள் அவங்களோட ஸ்கோர் வந்து கரெக்டாக அந்த இது பண்ணிடு. ஸோ ஒன்று வந்து கிரெடிட் கார்டு உங்களுக்கு இருக்கிறது வந்து பயங்கர பவர். ரெண்டாவது வந்து கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு பணம் தேவைப்படும், பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவைப்படும், உங்களுக்கு உங்களோட உங்களை டெவலப் பண்ணதுக்கு நிறைய விஷயம் தேவைப்படும். ஓகே, நல்ல ட்ரெஸ் வாங்குறதோ அல்லது சில மீட்டிங்க்கு சில விஷயம் பண்ணுறது, சில ட்ரைனிங் அட்டன் பண்ணுறது, சில புக்ஸ் வாங்குறது, உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுது. நான் சொல்கிறது உங்களை டெவலப் பண்ணுறத சொல்கிறேன், என்ன வீட்டில் சும்மா பொக்கடு செலவு பண்ணுறது நான் சொல்லலை. நல்ல நல்ல கொடூரமாக செலவழிக்கிறது, தேவையில்லாத ஐட்டம்லாம் வாங்கி நாலு பேரை மெச்சுக்கிறதுக்கு நாலு பேரை பாராட்டுறதுக்காக வாங்குறது, நான் அந்த விஷயத்தை சொல்ல வரல. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணதுக்கு உதவும், உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உதவும், ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருள் இன்றைக்கி வாங்க நாளைக்கு இதுக்குள்ளூரூவா போகும் அப்படிங்கிறது உதவும். நம்ம அப்படி தான் சில விஷயத்தை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயமா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். மூணாவது விஷயம் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு வந்து உங்கள் ஸ்கோருக்காக யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் நான் அந்த தொழிலெலாம் பண்ண மாட்டேப்பா, நான் அதை தூரம் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனை என்ன தெரியுமா, தொழில் கூட இருந்து அதை சமாளிக்கிறது தான் பிரச்சனை. இப்போ வந்து எந்த யூடியூபர்ஸும் ஃபோன் நம்பர் போட மாட்டாங்க இல்லையா, அப்படியே போட்டாலும் சரி ஏதாவது ஆஃபீஸ் நம்பருக்கு போடுவாங்க, அவங்க நம்பர் போட மாட்டாங்க. அந்த தொல்லைகளை இருந்துட்டு அதை சமாளிக்கிற திறமையோடு இருக்கிறது தான் பெரிய விஷயம். இப்போ நான் மெசேஜ் வந்தால் சிலவங்க இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப எனக்கு எனக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கு இல்லையா. நான் வந்து எந்த குரூப்லேயும் கிடையாது, என்கிட்ட நிறைய பேர் சார் அவங்க குரூப்பில் ஆட் பண்ணுங்க, எனக்கு குரூப் கிடையாது, நான் குரூப்பில் இருக்க மாட்டேன். அதே மாதிரி ஓயாமல் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்குது, ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருக்குது, ஏதாவது பண்ணிகிட்டு இருக்குது, சும்மா ஒரு தடவை பேசினாங்க பாராட்டினாங்க அல்லது ஏதாவது சில சஜஷன் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஓகே. கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் இரிட்டேட் ஆயிரும், அல்லது ஒன்று நான் பதில் சொல்லிடுவேன் அதுக்கு இன்னொரு பதில் இன்னொருக்கு பதில் அதுக்கு இன்னும் டீட்டெயிலாக கேட்டு, ஏன்னா எல்லார்ட்டையும் அவ்வளோ டீட்டெயிலாக போயிட்டு இருக்க முடியாது, சும்மா பார்த்தா பேசணும் அதுக்காக. ஓகே, ரெண்டாவது அவங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறாங்கன்னா அது ஒரு பக்கம் சரி. அந்த ரெண்டு இல்லாமல் சும்மா வந்து தேவையில்லாமல் இருந்தால் நான் ஒன்று பேசி பேசி பார்ப்பேன், புரியல அப்படின்னா பிளாக் பண்ணிவிட்டு விட்டுருவேன், அந்த தொழில் பண்ண மாட்டேன். ஸோ அது உள்ளே இருந்துக்கிட்டு நம்ம வந்து ஜெயிக்கணும். இப்போ நான் ட்ரைனிங் பண்ணும்போது நிறைய என்னோடய கோ ட்ரைனர்ஸ் எல்லோரும் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக வந்து ரொம்ப சீரியஸாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ட்ரைனிங்கில். நான் அங்கேருந்தே ஸ்டார்டிங்லேருந்து கூத்தடிச்சுட்டு தான் இருப்பேன், ஒரே ஜோக்கு கிண்டல் அப்படி போவேன். இதில் நிறைய பேர் தோளில் காயப்படுவான், ஏன்னா நம்ம ஜோக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து லைட்டாக எடுத்துக்கிடுவோம். அப்போ எங்கே தட்டணுமோ தட்டி இங்கே பாரு நான் உனக்கு ஜோக்காக சொல்லிக் கொடுக்குறது உனக்கு புரியணும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கேன். அதை டிஸ்அட்வான்டேஜ் தோளில் கைப்படக்கூடாது என்ன அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். மற்ற ட்ரைனர் வந்து எதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னா இந்த தொல்லைகள்லாம் எதுக்கு, முதலேருந்தே ஸ்ட்ரிக்டாக அப்படி வரப்பா என்ன சொல்லுவாங்க, கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி இப்படி வரப்பான்னு தான் எவனும் நம்மகிட்ட நடக்க பண்ண மாட்டான், ரெடிங் பிடிச்சா போயிடுவோம் அப்படின்னு நினப்பான். ஆனால் அவன் படிப்பான படிக்கலையே அவனுக்கு புரிஞ்சிருக்கா புரியலன்னு அவன் சொல்ல மாட்டான், ஏன்னா ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு பயந்து போய் போயிடுவான். கொஞ்சம் ஜோக்காக இருந்தால் அவனுக்கு புரிஞ்சது புரியலன்னு நம்மகிட்ட கேட்பான். ஸோ ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் அந்த ஜூவியலாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த ட்ரைனிங்கை நான் கொண்டு போவேன். சிவில் கோரு அப்படி தான், கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணும்போது அதோட சிக்கல் நிலைவுகள் எல்லாத்தையும் சந்திக்கணும், கரெக்டாக பேமெண்ட் பண்ணணும். இப்படி பண்ண பண்ணால் உங்களோட சிவில் ஸ்கோர் ஏறும். எந்த பேங்க்காரன் யாருனாலும் உங்களுக்கு லோன் கொடுக்கறது ரெடியாக இருவாங்க. இவர் ரொம்ப நல்லவர், பணம் கட்டினா கட்டிடுவார். இப்போ எனக்குலாம் நிறைய சிட்டி பேங்க், எஸ்எஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இண்டஸ் பேங்க், எல்லா பேங்க்ஸ்லேயும் ஒரு ஒரு இமேஜ் இருக்குது.
கரெக்டாக அந்த இடத்துக்கு பேமெண்ட் போகிறோம். அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 10 வருஷம் 12 வருஷம் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நமக்கு லோன் கொடுப்போம். அப்புறம் கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஐயோ 2 லட்சம் இருக்காந்தாங்க 4 லட்சம் உங்களுக்கு லிமிட்டு, எப்படி இப்படி கூட்டிட்டு அது வேற பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன் அது உள்ளே இருந்துட்டு அதை சமாளிக்கணும், அப்போ தான் நமக்கு அதுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு ஒரு ஹோம் லோன் வாங்கணும், ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்கணும், இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது உங்கள் சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க, இவன் கரெக்டாக பண்ணியிருக்கானா இவன் பண்ணிட்டுருக்கானா, அப்படி பார்க்கும்போது உடனே உங்களுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ அது உள்ளேருந்து அதை படிக்கணும். ஸோ இந்த மூணு விஷயமா உங்களுக்கு கிரெடிட் கார்டை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இதில் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, யூஸ் பண்ணிட்டுருங்க எப்படி யூஸ் பண்ணிட்டுருக்கான்னு தெரியாது, அதை எப்படி அட்வான்டேஜ் பண்ணலான்னு நினச்சேன் ஷேர் பண்ணுங்கள்.